லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதிகளில் உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை நேரில் ஆய்வு செய்கிறார். கிழக்கு லடாக் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன இராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை தொடர்ந்து எல்லையில் பதற்றம் நீடித்து வருகிறது. பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு எல்லையிலிருந்து இருதரப்பு படைகளையும் விலக்கிக் கொள்ளும் பணிகள் படிப்படியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எல்லையில் உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடி லடாக் சென்றிருந்தார். இந்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் நாளை இரண்டு நாள் பயணமாக லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதிகளில் செல்லவிருக்கிறார். எல்லையில் மணாலி கெய்லாங் இடையே 8.8 கிலோமீட்டர் அளவில் அமைக்கப்பட்டுள்ள அடல் சுரங்கப்பாதையை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிடுகிறார். ரோட்டாங் சுரங்கம் எனப்படும் இந்த சுரங்கத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் நினைவாக அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. லடாக்கின் எல்லைப்பகுதியில் உள்ள இராணுவத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்ல உதவும் வகையில் மணாலி லே நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை எளிமையாக்கும் வகையில் இந்த சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சரும் இராணுவ தளபதி எம் நரவானே மற்றும் வடக்கு இராணுவ தளபதி உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் செல்ல உள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.